Hi friends, Assalamualaikum. Welcome to Dilsa Vlogs. நாம இங்க பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான குயிக்கா செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. இப்ப பாருங்க, முதல்ல ஒரு ஸ்டவ்ல pan வச்சிட்டு தேவையான அளவு oil சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ நீட்ட நீட்டமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதல தக்காளி நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இத நல்லா வதங்க விடுவோம். இப்போ இதல கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறமா காரத்துக்கு chili powder ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த மசாலா வாசன எல்லாம் போய் நல்லா வதங்கற வரைக்கும் இத நாம அப்படியே வெச்சிடலாம். இப்போ பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ இதில நான் கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கேன். இதில தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். அதோட நீங்க தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு mix பண்ற மாதிரி நீங்க இந்த கட்டிகளும் எல்லாமே நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க. பாருங்க இது மாதிரி mix பண்ணியாச்சு. இப்போ ஒரு panல இத தோசை மாதிரி லைட்டா அப்படி ஊத்தி எடுக்க போறோம். இது நீங்க திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க லோ फ्लेம்ல வெச்சீங்கனா 1 சைடு வெச்சாலே போதும். இப்போ அதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊத்திடுங்க. ஊத்திட்டு லோ फ्लेம்ல வெச்சிருங்க. இப்போ பாருங்க வெந்துடுச்சு, இத இறக்கிடலாம். அதே மாதிரி இப்போ பாருங்க நான் ரெண்டு தோசை வெச்சிருக்கேன். ரெண்டு தோசை வெச்சிட்டு இதல நாம பண்ணி வெச்சிருந்த ஸ்டஃப்பிங் உள்ள சேர்த்துட்டு எக் வந்து பாயில் பண்ணி வெச்சிருக்கேன் ஹாஃப் கட் பண்ணி, அதையும் உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நான் ஃபோல்ட் பண்ண போறேன். இந்த தோசை சுட சுட இருக்கும்போது நீங்க ஃபோல்ட் பண்ணினா தான் உங்களுக்கு கரெக்ட்டா ஃபோல்ட் பண்ணப்படும். பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெண்டு தோசை படி வெச்சி நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. பாருங்க அதே மாதிரி ரெண்டு தோசை பண்ணிட்டு ஸ்டஃப்பிங் அண்ட் ஹாஃப் எக் வெச்சிருக்கேன். அதையும் மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப்பிங் வெச்சிட்டு இப்போ நீங்க ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க panல oil நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம மடிச்சு வச்சிருந்த பக்கத்தை நீங்க panல ஃபர்ஸ்ட் பற்ற மாதிரி வெச்சிடுங்க. அப்பதான் நமக்கு அது திரும்பி வராது. அதை நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டு நல்லா டபுள் சைடும் திருப்பி போட்டு மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறமா நீங்க இத இறக்கிடுங்க. ரெண்டு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மொறுமொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா நீங்க இன்னொரு panல இத மாத்திடுங்க. அதுதான் ரொம்ப சிம்பிளா குயிக்கா பண்ற மாதிரியான ஒரு ஸ்நாக். பண்ணிட்டோம், வீட்டை இருக்கிற சிம்பிள் பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காவே பண்ணிட்டோம். பாத்தீங்களா, உங்க வீட்டை யாராவது விசிட்டர்ஸ் வந்தாலும் நீங்க ரொம்ப குயிக்கா ஈஸியா அவங்க இருக்கும் போதே பண்ணி கொடுத்துடலாம். இந்த ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை, see you.